you. உங்கள் ஐஷூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஐஷு விங்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிப்பி பார்க்க போகிறோம் காடை வந்து கடையில் போய் மார்க்கெட்டில் போய் ஒரு மூணு காடை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்போ வந்து சிக்கன்னால் ஒரு ஹாஃப் கிலோ ஒன் கிலோ வாங்கலாம் இது வந்து ஒரு சின்ன ஒரு அளவில் தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அதோட இதுவே நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் வாங்க இது ரெசிபிக்குள்ளே போகலாம் இது ஒரு ஸ்பைசியான தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி என் வீடியோவை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு வெல்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காடை பெப்பர் மசாலாவுக்கு தேவையான மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பழமாக அதுவும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கடாய் சூடானோடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணோட தான் நான் அதை செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து இது என்ன காயறதுக்குள்ளே நம்ம வந்து மேரினேஷனுக்கு வந்து காயை நல்லா கழுவி வச்சாச்சு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக லெவன் போட்டு நல்லா ஒரு இது ஒரு ஒரு ஃபைவ் கிட்டே ஊறட்டும் என்ன சூடாட்னொடனே சோம்பு நம்ம தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையுமே நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ஒன் மினிட் வதங்கினோடனே காடையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்குற ஸ்டேஜில் நம்ம முந்திரி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தா கூட ஓகே நல்ல ரிச் ஃப்ளேவராக தான் இருக்கும் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம முந்திரி அரைச்சி வச்சுருந்தாலே அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட சிம்மில் குக் ஆகட்டும் டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆயாச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் அதை நம்ம வந்து இது கூட சேர்ந்துட்டு ஒரு சிம்மில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஒன் மினிட் கிட்ட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்மளுடைய காடை ஸ்பைசி மசாலா ரெடி பாருங்கள் எப்படி நல்லா மேலே எண்ணெய் மிதக்கி வருது ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம காடை பெப்பர் மசாலாவை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு குவிக் ரெசிபி தான் டக்குன்னு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நம்ம செஞ்சிடலாம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நான் சேர்க்கலை வெறும் முந்திரியும் மிளகு சோம்பு இதுதான் மெயின் இன்கிரீடியன்ஸ் காடை பெப்பர் மசாலா ரெடி பான பெப்பர் மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா